ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மிஸ்டர் ஜி டெக் தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக் பேமெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சில ஆப்பில் வந்து மந்த்லி ஆன் பண்ணி வச்சுருப்போம். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஹாட் ஸ்டாரு, நெட்ஃப்ளிக்ஸு, ஸோ இந்த மாதிரி ஆப்லலாம் பார்த்திங்கன்னா மந்த்லி வந்து நம்ம அமௌண்ட் பே பண்ணோம். ஸோ அதில் போய் நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி வச்சாலே சரி, அது யூடியூப் ப்ரீமியமாக இருக்கட்டும், ஸோ இதிலெல்லாம் சப்ஸ்கிரிப்ஷன் நீங்கள் பண்ணாலே உங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ் இல்லை ஏடிஎம் கார்டு டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் என்டர் பண்ணியிருப்பீங்க. அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, மந்த்லி மந்த்லி இந்த அமௌண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம எப்படி ஸ்டாப் பண்ணலான்னு பார்த்திங்கன்னா, மேக்ஸிமம் அந்தந்த வெப்சைட்லேயே நம்ம போய் அதை ஆட்டோமேட்டிக் பேமெண்ட்ஸை ஸ்டாப் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கூகுள் பே வழியாக ஒரு சில டைம்ஸ் இந்த ஐடியெல்லாம் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா கூகுள் பேயில் அந்த ஆட்டோமேட்டிக் பேமெண்ட்ஸ் வந்து ஆன் ஆகிருக்கும். அந்த மாதிரி ஆன் ஆகிருந்துச்சின்னா அதை எப்படி ஸ்டாப் பண்ணுறதுன்னு பார்த்தோன்னா, கூகுள் பே ஆப் ஓப்பன் பண்ணால் ஹோம் பேஜில் இந்த மாதிரி இருப்பீங்க. ஸோ மிஸ் ரைட் சைட் டாப்பில் ப்ரொஃபைல் பிக்சர் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பேஜ் வரும். இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஆட்டோபே அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ அந்த ஆட்டோபேவில் பார்த்தீங்கன்னா ரெக்வஸ்ட் என்னென்ன பெண்டிங்கில் இருக்கோ இல்லை என்னென்ன கரண்ட்டில் இருக்கோ அது எல்லாமே காட்டும். எக்ஸாம்பிளுக்கு கம்ப்ளீட்டடில் பார்த்தீங்கன்னா நான் நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்தீங்கன்னா ஆட்டோ பேமெண்ட் கொடுத்து வச்சுருந்தேன். ஸோ மந்த்லி 149 வந்து அது எடுத்துகிட்டே இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணிட்டேன்னா 1 மந்த் கட்டிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து ஆஃப் பண்ணிவிட்டேன். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கேயே கேன்சல் பட்டன் வந்துடும். இப்போ எனக்கு காட்டாது. ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா இல்லை கரண்ட்டாக எதுவும் ஆட்டோபேயில் இல்லை, அதனால் எனக்கு எந்த டீட்டெயில்ஸும் காட்டலை. பட் நீங்கள் ஆட்டோமேட்டிக் பேமெண்ட்ஸ் ஆன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு காட்டும் என்னென்ன பெண்டிங் இருக்குது, லைவில் என்னென்ன போயிட்டுருக்கு, கம்ப்ளீட்டான பேமெண்ட் எல்லாம் செக் பண்ணிக்கலாம். பெண்டிங்கில் போயிட்டு நீங்கள் ஆட்டோமேட்டிக் பேமெண்ட்ஸை கிளிக் பண்ணி கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ எதாவது ஆன் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கே வந்து ஈஸியாக வந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக் பேமெண்ட்ஸை ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு சில பேருக்கு தெரியல. ஸோ அவங்களுக்காக தான் அந்த வீடியோ அந்த மெயினாக. இன்னும் வேறு ஏதாவது டாப்பிக்கில் உங்களுக்கு வீடியோ வேணாலும் சொல்லுங்கள், நான் போஸ்ட் பண்ணுறேன். இதில் எது டவுட் இருந்தாலும் வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் சேனல் வந்துருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.